Welcome to Amuthu Kitchen. மாலை சுலபமாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்க முடியும். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் திண்டு திண்டாக தனித்தனியாக செஞ்சு கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆஸ்பரகஸில் ஒரு பிட்டு செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஆஸ்பரகஸ் எடுத்துட்டு அது குட்டி குட்டியாக கிள்ளி பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமாக கட்ட வேண்டாம், இது நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு விட்டு விட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதா நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசூசி வேணும், நூல் நாலாக கொத்துக்கிட்டு கடைசியில் முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஆஸ்பரகஸை ரவுண்டாக சொருவிக்கலாம். அடுத்து ரோஸ் நம்ம சொருவிக்கலாம். ஆஸ்பரகஸ் ரவுண்டாக கொத்துக்கிட்டு வரணும், ஒரே சைடாக கொத்த நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு முடித்தோடனே ஒரு ரோஸ் கொத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்துட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. டைட்டாக இருக்கணும், இல்லைனா லூஸாக இருந்துச்சுன்னா மாலை வளவலன்னு இருக்கும். நல்லா டைட்டாக கொத்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக கொத்து எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அதே அளவுக்கு, ரெண்டு பக்கத்துக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம ஒரே அளவில் மாலை கோத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த திண்டு செய்ய போகிறோம். சம்பங்கி பூவை காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம அதே மாதிரி ரவுண்டாக கொக்க போகிறோம். ஒரே சைடாக கொக்காமல் இந்த மாதிரி எல்லா சைடும் வர மாதிரி கொக்கணும். ஒரு ரவுண்டு முடித்த உடனே நம்ம ரோஸு சேர்த்துக்கலாம். ஒரு ரவுண்டு முடித்த உடனே நம்ம ரோஸு சேர்த்துக்கலாம். அதில் இதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ, ஒரு அடி இல்லை ஒன்றடி, எந்த அளவுக்கு உங்களுக்கு திண்டு மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொத்துக்கலாம். நல்லா டைட்டாக கொக்கணும், லூஸாக கோத்தோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு அடிக்கு வேணுமோ அரை அடிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோத்துக்கிட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். நடுவில் கேப் இருந்துச்சுன்னா நல்லா இழுத்து விட்டுடுங்க. இந்த மாதிரி வேண்டிய அளவுக்கு நம்ம கோத்து விட்டுக்கலாம். கேப் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கோத்து வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் வேணுன்றதுக்காக ரெண்டு சைடு நான் மாலை கோத்துருக்குறேன். இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கணும், கேப்பே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி கோத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக கோத்துட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்து இந்த பார்ட்டு செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆஸ்பரகஸ் ரவுண்டாக கோத்து விட்டுக்கலாம். நம்ம கட்டி கட் பண்ணி போட்டது இது. சுற்றி சுற்றி எல்லாத்தையும் கோத்து எடுத்துக்கலாம். அடுத்து எல்லோ கொத்துக்கலாம். எல்லோவும் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ரவுண்டாக கொத்துக்கலாம். ஊசி மெலிசாக இருக்கணும், திக்காக இருந்தால் பூ உடஞ்சிடும். இந்த மாதிரி கொத்ததும் மேலே மறுபடியும் கிரீன் கொத்துக்கலாம். ஒரே அளவாக இருக்க ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கிட்டு கொத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். தனித்தனியாக கோத்ததை நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், லூஸாக இருக்கக்கூடாது. த்ரெட்டு வந்து நல்லா டொயர் நூல் மாதிரி மெலிசான நூல், நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்கோங்க. இந்த
கொஞ்சம் கூட நூல் தெரியாமல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் எல்லோ இருந்துச்சு, அடுத்தது ரெட்டு ஒயிட்டு, அடுத்தது க்ரீன் எல்லோ திண்டு, மறுபடியும் ரெட்டு ஒயிட்டு. மேலே நீட்டிகிட்டு இருக்க க்ரீன் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். அதான் ஒரே மாதிரியாக இருக்கும். கீழ் போர்ஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் கட்டிட்ட அப்புறம் நுனியும் நம்ம சேர்த்து கட்டிடலாம். இந்த இடத்துல நமக்கு குஞ்சம் வரும். இந்த இடத்துல நம்ம டைட்டாக கட்டிட்டு குஞ்சம் கோக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கோக்க போகிறோம். இதுக்கு நந்தியை வட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோஸ் இந்த மாதிரி ரவுண்டாக கோத்துக்கலாம். 4 to 5 பூ எடுக்கும் உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு. இந்த மாதிரி கோத்ததும் ஆஸ்பரகஸை நம்ம கோத்துக்கலாம். நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டி கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறோம். அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நந்தியா வட்டையை நம்ம கோக்க போகிறோம். நந்தியா வட்டையும் ரவுண்டாக வரணும், ஒரே சைடில் இருந்துடக்கூடாது. எல்லா சைடும் இந்த மாதிரி வர மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஊசியை சுற்றி சுற்றி எல்லா சைடும் நந்தியா வட்டை முக்கு வர மாதிரி கொத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்ததும் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். டைட் பண்ணி விட்டுட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரே அளவில் இருக்குன்னா நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அஸ்பரகஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். மூணுத்தையும் ஒன்றா முடித்து போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ குஞ்சம் வேணுமோ ஒன்று கூட போடலாம், ஆனால் மூணு போட்டால் அழகாக இருக்குன்றதுனால மூணு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு க்ரீன் கொடுத்தா அழகாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக க்ரீனை நம்ம கோத்து எடுத்துக்கலாம். ஒரு நுனியை மாலையோடு நம்ம கட்டிடலாம். இன்னொரு நுனியை நம்ம குஞ்சத்தோடு கட்ட போகிறோம். ஒரு நுனியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடலாம். ஏன்னா வெயிட்டு தாங்கணுன்றதுக்காக நல்லா டைட்டாக கட்டிடணும், கழண்டு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி குஞ்சத்தையும் நம்ம சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிடுவோம். கட்டிட்டு எக்ஸ்ட்ரா நூல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவோம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அஸ்பரகஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மாலை ரெடி. மாலையுடைய அடுத்த எண்டில் நமக்கு மாற்றத்துக்கு எக்ஸ்ட்ரா நூல் தேவை. அது நம்ம திக்காக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம திக்கான நூலை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அழகான மாலை 3.5 அடிக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஊசி நூல் இருந்தாலே இந்த மாதிரி கோத்துட முடியும். இதை நம்ம வெள்ளை துணியில் போட்டு தண்ணி தெளித்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும். 2 நாள் ஆனாலும் இந்த மாலை பதங்காது. அழகான மாலை ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாலை நீங்கள் வீட்லேயே நிறையா மாடலில் செய்யணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்தடுத்து நான் நிறைய மாடல் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக செஞ்சு நம்ம வீட்டு சாமிக்கோ இல்லை கோயிலுக்கோ நம்ம அழகாக கோத்து மாலை ஆஃபர் பண்ண முடியும். நம்மளே கோத்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். அழகாகவும் நம்ம கோத்துக்க முடியும். விலையும் நம்ம கம்மியாக அஃபோர்டபுளாக செஞ்சுக்க முடியும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.